ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு ரெட் சில்லி வச்சு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே எங்கள் சேனலில் நாங்கள் க்ரீன் சில்லி வச்சு சட்னி போட்டிருக்கோம். ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தவா காஞ்சோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 3 பல் வெள்ளைப்பூடும் உரித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதனோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கி வரையில் நான் ஒரு 8-9 ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா வதங்கி வரவும் கேஸாக ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு போட்டாச்சு, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த தவாவில் நல்லெண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நிறையா நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும், அதனால் அவ்வளோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடுகும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா வெடிச்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வந்தோன்னே கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சட்னியை இந்த ஆயிலோட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் சட்னியை அந்த ஆயிலில் ஆட் பண்ணியாச்சு. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கனாலே போடும், நல்லா அந்த காரத்துக்கு அந்த நல்லெண்ணெய் சூப்பராக டேஸ்ட்டாக ஒத்து போகும். இது தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கார சட்னி ரொம்ப டேஸ்டான கார சட்னி, இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் செமையாக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.